வணக்கம், இது உங்களுடைய டார்ச் லைட் சேனல். நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் நேற்று பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் கடந்த 66 நாட்களாக உயர்த்தப்படாமல் இருந்த பெட்ரோல் டீசல் விலை தேர்தல் முடிந்ததும் மீண்டும் உயர்த்தப்படுகிறது. கொரோனா இரண்டாம் அலையின் காரணமாக மக்கள் பொருளாதாரத்தில் பெருதளவு பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த காலத்தில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்வது வேதனை அளிக்கிறது என்று கமல்ஹாசன் அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் டாஸ்மாக் மது விற்பனையை வருவாய் வாய்ப்பாக கருதுவதைப் போல எரிபொருள் நிரப்பும் நிலையங்களையும் வருமானத்தை பெருக்கும் வழிகளாக மத்திய மாநில அரசுகள் கருதுகின்றனவோ என அச்சம் ஏற்படுவதாக கூறியுள்ளார். மத்திய அரசிற்கு எரிபொருட்களின் விலையை குறைக்கும் எண்ணம் இருப்பது போல தெரியவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்டிருந்ததை உடனடியாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தமிழக அரசு மத்திய அரசை பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்காக வலியுறுத்த வேண்டும் என்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்.